ஜெர்மன் நாட்டில் தனியாக இருந்த ஒரு வீட்டில் உள்ள எல்லாரும் தலை துண்டிக்கப்பட்டு பிணமாக கிடந்தாங்க. கொலை செய்யப்பட்ட 4 நாட்களாக ஆகியும் அந்த வீட்டுக்கு போஸ்ட்மேன், விவசாய மோட்டர் ரிப்பேர் செய்கிறவங்கன்னு வரிசையாக ஆளுங்க வந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த வீட்டில் எல்லோரும் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை யாருமே கவனிக்கலை. இறுதியாக அந்த கொலை சம்பவத்தை கவனித்த ஒருவரை விசாரணை செய்த போது பெரும் அதிர்ச்சி வெளிவந்தது. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பேசுகிற அளவுக்கு மிக கொடூரமான சம்பவமாக பேசப்பட்டது. ரத்தம் ஒரே வைக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த சம்பவத்தை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெர்மன் நாட்டில் உள்ள இன்கோஸ்டேட் நகரத்துக்கு பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய விவசாய நிலப்பகுதி இருக்குது. அந்த இடத்துல வீடெல்லாம் நெருக்கமாகவே இருக்காது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு வீடுன்னு விவசாயம் செய்கிறவங்க வீடுங்க மட்டும்தான் இருக்கும். அந்த பகுதியில் தான் ஹின்டர்கஃபெக் என்ற ஒரு வீடும் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு கணவன், மனைவி, அவங்களோட விதவை பெண்ணுன்னு, அந்த விதவை மகளுக்கு 2 குழந்தைங்கன்னு மொத்தம் 5 பேர் வாழ்ந்து வந்தாங்க. கூடவே அவங்க வீட்டில் ஒரு வேலை செய்கிற பொண்ணும் இருந்தாங்க. அந்த குடும்பத்தோட வருமானம் அந்த பகுதியில் செய்கிற விவசாயம் தான். கூடவே ஆடு, மாடு, கோழின்னு கால்நடைகளையும் வளர்த்து வந்தாங்க. அந்த வீட்டை வேலை செய்கிற அந்த பொண்ணு தினமும் வந்து செல்றதை வழக்கமாக வச்சுருக்காங்க. கூடவே வீட்டுக்கு போஸ்ட்மேன், விவசாய மோட்டர் ரிப்பேர் செய்கிறவர்னு சில பேர் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க. மற்றபடி அந்த வீட்டுக்கு வெளிப்பழக்கம் அவ்வளோவா கிடையாது. அப்போது தான் திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு வேலைக்கு வரத நிறுத்தினாங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போகாமல் இருக்கிறத பார்த்து அவங்களோட அக்கம் பக்கத்தில் உள்ள ஆளுங்க விசாரித்த போது அந்த பொண்ணு சொன்ன காரணம் வியப்பாக இருந்தது. அதாவது அந்த பொண்ணு வேலை செய்கிற அந்த வீட்டில் ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டதாகவும், வீட்டின் மாடியில் உள்ள பரணையில் யாரோ நடப்பது போல் அடிக்கடி சத்தம் கேட்கறதாகவும், இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லி வேலைக்கு வரதே நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் ஹின்டர்கஃபெக் வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அந்த பொண் வேலைக்கு சில நாள் கழித்து வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வர மாதிரி தெரியாதனால அவங்க வேற ஒரு பொண்ணை பணிக்கு வைக்க முடிவும் செஞ்சாங்க. இந்த சம்பவம் நடந்தது 1921 புதுசாக வேலைக்கு வச்ச அந்த பொண்ணுக்கு தனியாக அங்கேயே ரூமும் கொடுத்தாங்க. அப்படி போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் 1922 மார்ச் மாதம் ஒரு நாள் அந்த வீட்டின் பரணிலிருந்து ஒரு செய்தித்தாளை அந்த வீட்டில் உள்ளவங்க எடுத்திருக்காங்க. அதாவது அந்த வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கமே கிடையாது. அதனால் அந்த வீட்டில் உள்ளவங்க இந்த செய்தித்தாள் இங்கே எப்படி வந்ததுன்னு எல்லார்ட்டையும் கேட்டும் அவங்க எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அந்த வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட கேட்ட போதும் அந்த பெண்ணும் அந்த செய்தித்தாள் இங்கே எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இந்த செய்தித்தாள் இங்கே வர போஸ்ட்மேன் தான் வச்சுட்டு போயிருப்பான்னு அதை அத்தோட விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் உண்மையான மர்மமான விஷயமே அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிச்சது. மறுநாள் சரியாக ஏப்ரல் 1 காஃபி விற்பனையாளர் இருவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட காஃபி கொடைகளை வாங்கி விற்பனை செய்கிறது வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அதுக்காக வந்த இவங்க 2 பேர் வந்து வீட்டில் பார்க்கும்போது வீட்டு கதவு மூடி இருந்திருக்கு. தட்டி பார்த்துருக்காங்க. வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி அமைதியாக இருந்ததுனால வீட்டில் யாரும் இல்லை போலன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. மறுநாள் போஸ்ட்மேனும் வந்து பார்த்துருக்காரு. வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த லெட்டரை கதவுலேயே வச்சுட்டும் போயிருக்காரு. போஸ்ட்மேன் வந்தது 3 மறுநாள் 4 விவசாய மோட்டரை ரிப்பேர் செய்கிறவரும் வந்திருக்காரு. அதாவது சில நாளுக்கு ஒரு முறை வந்து அந்த விவசாய மோட்டரை பழுது பார்க்குறத வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. அதுக்காக வந்து அவர் வந்து வீட்டில் பார்க்கும்போது யாரும் இல்லாதனால சுமார் 4.5 மணி நேரம் அங்கேருந்து அந்த மோட்டரை ரிப்பேரும் செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ள ஒரு வீட்டுக்கு போய் அங்கே உள்ள ஒரு வயசானவர்கிட்ட, இந்த மாதிரி நான் அந்த வீட்டுக்கு போனதாகவும் நான் மோட்டரை ரிப்பேர் செஞ்சதாகவும் அந்த வீட்டில் யாரும் இல்லாதனால நீங்கள் இதை சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருக்காரு. அதுக்கு பிறகு தான் அந்த வீட்டில் உள்ளவருக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கு. அவர் தனது 2 மகன்களை அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் யாரும் இருக்கிறாங்களோ பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த 2 பேரும் வந்து பார்க்கும்போது தான் மிக கொடூரமான சம்பவமே தெரிய வந்தது. அதாவது அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாதனால பின்பக்கம் போய் பார்த்துருக்காங்க அந்த 2 நபர்களும். அதாவது விவசாய பொருட்களை வைக்கிற குடோனில் போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் தலை துண்டிக்கப்பட்டு பிணமாக கிடந்திருக்காங்க. அந்த 2 நபர்களும் வீட்டுக்கு ஓடி வந்து சொல்லும்போது அந்த வீட்டில் உள்ளவர் போலீஸ்க்கு தகவலும் கொடுத்துருக்காரு. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த உடல்கள் எல்லாம் அழகிய ஒரே இரத்த கரையாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு போலீஸார் அந்த உடல்கள் எல்லாம் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த கொலைக்கு பிறகு அந்த வீட்டில் யாரோ சமைத்ததாகவும், சமைச்ச மாதிரி அங்கங்கே போடப்பட்ட பாத்திரங்கள் இருந்ததாகவும் விசாரணையில் வெளிவந்தது. போலீஸ் முதல்ல இது திருட்டுக்காக நடந்த கொலைன்னு நினச்சி தான் இந்த கேஸ் ஆரம்பித்தாங்க. ஆனால் போக போக இது திருட்டுக்காக நடந்த கொலை இல்லைனே முடிவு செஞ்சாங்க. ஏன்னா அந்த வீட்டில் நிறைய பணம் இருந்து திருடப்படலை. அதாவது ஈஸியாக பார்க்குற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தும் நகையெல்லாம் திருடாமல் இருந்ததுனால இது பணத்துக்கும் நகைக்காகவும் நடந்த திருட்டு இல்லைன்னு முடிவு செஞ்சாங்க. போலீஸார் கிட்டத்தட்ட 100 பேரை தங்களோட விசாரணை வலயத்திலும் நிறுத்தினாங்க. 1 காஃபி விற்கிறவங்க வந்து பார்க்கும்போது வீட்டில் யாரும் இல்லைன்னு திரும்பி போனாங்க. அதனால் இந்த சம்பவம் மார்ச் 31 ஏப்ரல் 1 தேதிக்குள்ளே தான் நடந்திருக்கும்னு அவங்க நினச்சாங்க. இந்த கொலை சம்பவம் நடந்ததாக கருதப்படுற அந்த நாளில்
இரவு அந்த வீட்டில் யாரும் சமைச்சதாகவும் அந்த வீட்டுக்கு மேலே உள்ள செட்டிலிருந்து புகை போனதாகவும் அந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியுள்ள அந்த வீட்டுக்காரர் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காரு போலீஸாரிடம். இதை வச்சு பார்க்கும்போது கொலைக்காரன் கொலையில் செஞ்ச பிறகும் அந்த வீட்டிலே தங்கி சமைச்சும் சாப்பிட்ருக்கானுன்னு தெரிய வந்தது. சம்பவம் நடந்தது March 31st ஏப்ரல் 1st வரைனா உடல் கண்டுபிடிக்கப்பட்டது April 4th. ஆனால் போலீஸார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது ஆடு மாடுங்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்திருக்கு. யாரோ அந்த ஆடு மாடுங்களுக்கெல்லாம் உடம்பு வழங்கியிருக்காங்க. அதுவும் யாருன்னு போலீஸாரில் கண்டுபிடிக்கவே முடியல. 1927 கிட்டத்தட்ட 5 பிறகு இந்த வழக்கு கண்டுபிடிக்க முடியாத வழக்குன்னு சொல்லி முடிச்சும் வச்சாங்க. கடைசி வரை இந்த கொலைகளை செஞ்சது யாருனோ எப்படி நடந்ததுனும் எதுக்காக நடந்ததுனும் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த கொலை சம்பவத்தை பற்றி அந்த பகுதியில் உள்ளவங்க பலர் பலவிதமாக பேசினாங்க. அதாவது ஏற்கனவே அந்த வீட்டில் வேலை செஞ்ச பொண்ணு அந்த வீட்டில் ஏதோ பரணிலிருந்து வித்தியாசமான சத்தம் கேட்டதாகவும் அந்த வீட்டில் பேய் இருக்கிறதாவும் சொல்லி அந்த ஊர் மக்கள்கிட்ட சொன்னதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த வீட்டில் ஏதோ ஆத்மா தான் இதெல்லாம் செஞ்சுருக்குன்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி வர இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்னென்னு யாருக்குமே தெரியல. இந்த கொலை சம்பவத்தை பற்றி பலர் பலவிதமாக பேசினாலும் இன்றைக்கி வர இதுக்கான உண்மையான காரணம் மர்மமாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்ட்ரி வீடியோக்களை பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.